ஜெபத்தோடு இந்த வார்த்தைகளை நாம் தியானிப்போம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அதாவது ரூத்தின் புஸ்தகம் 3:9 கடைசி பாகம். ரூத் 3:9 கடைசி பாகம். நீர் உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வையை விரியும், நீர் சுதந்திரவாளி என்றாள். ஆமேன். நாம் யாவரும் ரூத்தை குறித்து, அந்த சம்பவங்களை குறித்து நன்றாக அறிந்திருக்கிறோம். சிறு பிள்ளை முதல் அனைவருக்கும் இது தெரிந்த ஒரு காரியம். ரூத்தை குறித்து நாம் நன்றாக நிறைய பிரசங்கங்களை கேட்டிருப்போம், வசனத்தை வாசித்திருப்போம். அதிகமான ஒரு கதை ரூபத்திலே நன்றாக தெரியும். ரூத் ஒரு மோபாவிய பெண். அவள் அதாவது நகோமியின் வீட்டுக்குள்ளே நுழையும்படியான ஒரு பாக்கியம் அவளுக்கு கிடைத்தது. அதனாலே அவள் நகோமி ஒரு விதவையாயிருந்த காலத்தில் தான் ரூத் அந்த வீட்டுக்குள்ளே வந்தாள். அப்போது அவள் இந்த நகோமியின் மூலமாக கர்த்தரை குறித்து நன்றாக அறிந்திருக்க வேண்டும் என்று பின் சம்பவங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். 2 மருமகள் நகோமிக்கு. அதில் ஒருபால் அவர்களை விட்டு போய்விட்டால் ரூத்து அந்த நகோமியை உறுதியாய் பற்றி கொண்டாள், விடாமல் பற்றி கொண்டாள். பெத்லகேமிலே அப்பம் இருக்கிறது என்று கேள்விப்பட்டதும், கோதுமை அறுவடை நடக்கிறது என்று கேள்விப்பட்டதும் நகோமியுடைய உள்ளத்திலே ஒரு எண்ணம் உண்டாயிற்று. நாம் இனி இந்த மோபாவிய தேசத்திலே இருந்தது போதும், நான் போய்விடலாம் என்று மருமக்களோடு புறப்பட்டு வருகிறாள். ஆனால் ஓர்பால் முத்தமிட்டு திரும்பி போய்விட்டால் இருவரும் மிகவும் அழுதார்கள். ஓர்பால் போய்விட்டால் ரூத் நகோமியை விட்ட பாடு இல்லை. அவள் சொல்லுகிறார், ஓர்பால் போய்விட்டாலே நீயும் போய்விடு என்று சொல்லும்போது அவள் சொல்லுகிறாள், உம்மை விட்டு என்னை பிரிப்பதை குறித்து நீர் என்னோடு இனிமேல் பேசவே வேண்டாம். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். மரணமே அல்லாமல் உம்மை விட்டு என்னை எதுவும் பிரிக்கவே முடியாது. உம்மோடு கூட வருவேன், உம்முடைய தேசம்தான் என்னுடைய தேசம் என்று அவள் துணிந்து நகோமியோடு கூட புறப்பட்டு வருகிறாள். வந்ததும் அவள் தன்னுடைய அந்த 3:2 சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் தன்னுடைய குடிசைக்கு வந்து சேர்ந்தாள். நகோமியும் ரூத்துமாக சேர்ந்து ரெண்டு விதவைகளாக அந்த பெத்லகேமிலே அந்த அவர்களுடைய குடிசை, அவர்கள் கடந்து இந்த இதை விட்டு தங்களுடைய இடத்தை விட்டு பெயர்ந்து போய் பல வருஷங்கள் ஆகிவிட்டது. இப்போது அந்த குடிசையிலே வந்தாள். வந்ததும் அவர்களுக்கு சாப்பிடுவதற்கு எந்த வழியும் இல்லை, சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லை. ஆகையினால் ரூத்து கேட்கிறாள், நான் கதிர் பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்று கேட்டாள் நகோமியோடு. இதில் குறிப்பிடத்தக்க ஒரு காரியம் என்னவென்றால், நகோமியின் சொல் கேட்காமல், நகோமியின் உத்தரவு இல்லாமல் ரூத் எந்த காரியத்தையும் செய்ததாக வேத புஸ்தகத்தில் இல்லவே இல்லை. இதை நாம் குடும்ப பெண்கள் இதை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். நாம் ஒழித்து மறைத்து குடும்பத்தாருக்கு தெரியாமல் அல்லது நம்முடைய மாமியாருக்கு தெரியாமல் பல காரியங்களை செய்து விடுகிறோம். சில நேரம் அவர்கள் நம்மை கடினமாக நடத்துவதாக இருந்தாலும் கூட நாம் ஒழித்து மறைத்து எந்த காரியத்தையும் குடும்பத்தில் செய்துவிடவே கூடாது. கர்த்தர் அதை விரும்பவும் இல்லை. நீங்கள் ஜெபிப்பீர்களானால், ஒருவேளை சொல்லக்கூடாத ஒரு சூழ்நிலை இருக்குமானால் நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் அதற்குரிய வாசலை சூழ்நிலையை நன்றாக திறந்து தர அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகையினாலே நீங்கள் முழுமையும் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தரோடு நீங்கள் உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு இந்த வேத வசனங்கள் மூலம் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு ஒரு காரியம். கர்த்தரை விட்டு விலகிவிட்டு கர்த்தர் சொல்படி செய்யாமல் நம் இஷ்டம் போல போவோமானால் நிச்சயமாகவே அதில் அப்படிதான் நகோமி போனதுனாலே அவளுக்கு இந்த வேதனையெல்லாம் வந்தது. ஆனால் இப்போது ரூத்தை குறித்து கவனிக்கும் போது ரூத்து முழுவதும் தன்னை தன்னுடைய
மாமியாருக்கு அர்ப்பணித்து விட்டாள். இப்போது அவள் கேட்கிறாள், நான் கதிர் கொண்டு பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்று கேட்டுவிட்டு அவள் செல்லுகிறாள், வெளியே செல்லுகிறாள். அப்போ வெளியே செல்லும்போது அவளுக்கு நேரிட்ட அந்த இதாக வயல் நிலம் போவாசுடைய வயல் நிலமாக இருந்தது. இந்த போவாஸ் ஒரு பெரிய பணக்காரர், பெரிய ஆஸ்திக்காரர், சொத்துள்ளவர். ஆனால் இவள் வேலைக்காரியாக போகிறாள், கதிர் பொறுக்கும்படியாக போகிறாள். நியாயத்தின்படி இந்த இஸ்ரவேலின் தேச சபைக்குள்ளே இந்த மோவாவியர்கள் வர முடியாது. 10-ஆம் தலைமுறை வரைக்கும் அவர்கள் வரவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நியாயப்பிரமாணம் அந்த நாட்களில் இருந்தது. ஆனால் இவள் மோவாவிய பெண்ணாக இருந்தாலும் கூட அவள் நகோமியை பற்றி கொண்டபடியினாலே அவள் முழுவதும் அந்த இஸ்ரவேலின் தேவனை அறிந்திருந்தாள், இஸ்ரவேலின் தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்திருந்தாள், இஸ்ரவேலின் தேவனை உறுதியாய் பற்றி கொண்டாள், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று புறப்பட்டு வந்தாள். ஆகையினாலே அவள் இப்போது நல்ல தைரியசாலி ஆகிவிட்டாள். தைரியமாக எங்கள் சென்று கதிர் பொறுக்கி கொண்டிருக்கிறார். இப்படி இருக்கிற நேரத்தில் அந்த ஊழியக்கார பெண்களோடு அவள் சேர்ந்து கதிர் பொறுக்கி கொண்டிருக்கிறாள். இருக்கிற நேரத்தில் போவாஸ் வந்து இதை கவனிக்கிறார், யார் என்று விசாரித்தார். யார் என்று விசாரித்த போது அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள். சொன்னதும் அவர் சொல்லுகிறாள், அவர் அழைக்கிறார். எப்படி அழைக்கிறார் என்றால், மகளே என்று அழைக்கிறார். அவளை மகளே என்று அழைக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் பார்த்தீர்களா? மோபாவிய பெண்ணுக்கு இந்த ஆஸ்திக்காரரான ரூத் போவாஸ் அழைக்கிறார். ரூத்தை பார்த்து மகளே கேள் என்று பல காரியங்களை சொல்லுகிறார். நீ வேற எந்த வயலுக்கும் போகாத, யாரிடத்திலும் போகாத, இங்கேயே இருந்து கொள், இங்கேயே இருந்து சாப்பிடு, இங்கேயே இருந்து எல்லாவற்றையும் அனுபவித்துக்கொள், கதிர் பொறுக்கிக்கொள் என்று ரூத் 2:8 இருக்கிறது. நான் இப்பொழுது வசனத்தை எல்லாம் வாசிக்க நேரமில்லை, வாயினாலே சொல்லி விட்டு விடுகிறேன். அப்புறம் தொடர்ந்து அவர் அவளோடு பேச்சு கொடுத்து கொண்டே இருக்கிறாள். அப்போது சொல்லுகிறாரே, உன் ஜென்ம தேசம், உன் தகப்பன் வீடு, உன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உன் மாமியாரோடு கூட நீ இங்கே வந்திருக்கிறாய். உன் மாமியாருக்காக செய்த காரியங்களெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன். இப்போதும் அடுத்தபடி சொல்லுகிறார், எனக்கெல்லாம் விவரமாக தெரிவிக்கப்பட்டது என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார். 12-ஆம் வசனத்தில், உன் செய்கைத்தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அப்படியானால் ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, இதில் பார்க்கும்போது கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்தாள். இவள் ஒரு புறக்கணிக்கப்பட்டவள் தான், தள்ளப்பட்டவள் தான், ஒரு வேலைக்காரியாக தான் இந்த வயல் நிலத்தில் அவள் வந்திருக்கிறாள், ஒரு விதவையாக இருக்கிறாள். ஆனால் அவளுக்கு போவாஸ் அறிந்து கொண்ட, அவள் மூலம் அறிந்து அவளை குறித்து அறிந்து கொண்ட காரியம் என்னவென்றால், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு. அப்படியானால் எவ்வளவு விவரமாக அவர் தெரிந்திருக்கிறார் அவளை குறித்து. ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை குறித்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். அதுதான் நான் வலியுறுத்துகிற ஒரு முக்கியமான காரியம். உங்களை குறித்து அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தாயின் கர்ப்பத்தில் உருவான நாள் முதல் இந்நேரம் வரைக்கும் உங்களுக்கு எத்தனை வயதானாலும் சரி, வயது சென்றவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் வாலிப வயது உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, இல்லாவிட்டால் கைவிடப்பட்டு மனநுந்து வேதனையோடு இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, விதவையான நிலையில் இருந்தவர்களாலும் ஆனாலும் சரி, உங்களுடைய நிலை அத்தனையும் தேவனாகிய கர்த்தர் நன்றாய் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா! இது உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கவில்லையா? இது உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கவில்லையா? இதை நீங்கள் நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை மகிமையாய் நடத்த வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். ஆமென். கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கர்த்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கர்த்தோடு துதித்திடுவேன். ஹல்லேலூயா! அவருடைய நாமம்
நமக்கு புகலிடமாயிருக்கிறது, அடைக்கலமாயிருக்கிறது. ஆகையினாலே நீங்கள் கர்த்தரிடத்தில் சார்ந்து கொள்ளுவதற்கு, கர்த்தரிடத்தில் உங்களுடைய காரியங்களை குறித்து சம்பாஷிப்பதற்கு, பேசுவதற்கு, ஜெபிப்பதற்கு தயங்கவே வேண்டாம். யாரிடத்திலும் நீங்கள் சொல்லுவதற்கு முன்பாக உங்களுடைய காரியங்கள் அத்தனையும் மனம் திறந்து, இருதயத்தின் ஆழத்திலிருந்து, உள்ளங்கனிந்த உள்ளத்தோடு, கண்ணீரோடு, அழுகையோடு கர்த்தருடைய முகத்தை தேடுவீர்களானால் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்கள் ஜெபத்தை அவர் தள்ள மாட்டார், உங்களை புறக்கணித்து விட மாட்டார். அவர் மார்போடு சேர்த்து அரவணைத்து ஆதரிக்கிற தேவனாயிருக்கிறார். போவாஸ் ஒரு மனிதன் தான், அவர் ஒரு இந்த ஆஸ்திக்காரர் தான், பெரிய செல்வாக்குடையவர் தான். அவரே இந்த ரூத்துக்கு இப்படிப்பட்ட காரியத்தை செய்வதற்கு காரணம் என்னவென்றால், அவர் ஜீவனுள்ள தேவனுடைய, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்தபடியினாலே மாத்திரமே இந்த ரூத்துக்கு இவ்விதமான நல்ல வார்த்தைகள் அவள் கேட்க முடிந்தது. அவர் வார்த்தைகளை அதிகமாக சொல்லி அவளை தைரியப்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார், உனக்கு நிறைவான பலன் அவராலே கிடைப்பதாக. யாராலே கிடைக்கும்? போவாஸ் கொடுப்பார் என்று சொல்லவில்லை, கர்த்தர் கொடுப்பார் உனக்கு. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. ஆமேன். உன் செய்கை உத்தமமாக இருக்கிறது. உன் மாமியாருக்காக நீ செய்தது, நீ உன் மாமியாரை பின்பற்றி வந்தது, உன் மாமியாரை பற்றி கொண்டது, மாமியாருடைய தேவனை நீ பற்றி கொண்டது, எல்லாம் இந்த செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய செய்கைகளை கூட ஒன்று கூட ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய செய்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய குடும்பத்திலே, நான் ஆரம்பத்திலே சொன்னது போல, நம்முடைய குடும்பத்திலே மாமியார், தாயார், கணவன், பிள்ளைகள், இவைகள் நடுவில் நாம் உண்மையுள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். ஒளிவு மறைவோடு, அதாவது பொய்யான வார்த்தைகளை பேசி நாம் மறைத்து ஏதோ சூழ்ச்சி செய்து எந்த காரியத்தையும் செய்யவே கூடாது. தயவாக தேவனுடைய பிள்ளைகள், அதனாலே நீங்கள் தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை இழந்து போகக்கூடும். ஆகையினாலே கர்த்தரிடத்திலே உங்களுடைய காரியங்கள் அத்தனையும் சொல்லுங்கள். அவர் ஒருபோது உங்களை கடிந்து கொள்ள மாட்டார். என்னிடத்தில் வராத, இப்படியெல்லாம் பேசாதேன்னு சொல்ல மாட்டார். உங்கள் கணவனார் துரத்தி விட்டுடலாம், உங்கள் மாமியார் உங்களை துரத்தி விட்டுடலாம், உங்கள் பிள்ளைகளெல்லாம் இது என்ன பேசிகிட்டு இருக்காங்க இந்த அம்மான்னு சொல்லலாம். ஆனால் கர்த்தரிடம் நீங்கள் மனம் தாழ்மையோடு போவீர்களானால் கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு அதற்கேற்ற பிரதிபலனை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகையினாலே தான் நான் மறுபடியும் இந்த வசனத்தை வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். ரூத்தின் புஸ்தகம் 2:12. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைக்குள்ளே போய் மறைந்து கொள்ளுங்கள். கோழி தன் குஞ்சுகளை எப்படி சட்டைகளுக்குள்ளாக மறைத்து காக்குமோ, அதுபோல கர்த்தர் உங்களை காக்க வல்லவராயிருக்கிறார். சத்ருவால் வரும் போராட்டங்கள், பிசாசினால் வருகிற சூழ்ச்சிகள், பலவிதமான கஷ்டங்கள், மரணங்கள், வியாதிகள், போராட்டங்கள், இவை எல்லாவற்றின் நடுவிலும் எது வந்தாலும் அவருடைய சட்டைக்குள்ளே நீங்கள் மறைந்து கொள்வீர்களானால் உங்களுக்கு அவருடைய சட்டையிலிருந்து வருகிற அத்தனை ஆசீர்வாதங்களும் நிச்சயம் கிடைக்கும். கர்த்தர் ஒருபோதும் பொய் சொல்லவே மாட்டார். அவர் மனிதனை போல அல்லவே அல்ல, அவர் உண்மையுள்ள தேவன். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அந்த உன்னதமான மறைவிலே, சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவீர்களானால் அவர் தமது சிறகுகளாலே உண்மை மூடி மறைத்து பாதுகாத்து கொள்வார். எந்த தீங்கும் நம்மை அணுக முடியாது. இந்த 91 சங்கீதத்தில் இருக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் நாங்கள் சுதந்திரவாளிகளாக காணப்பட முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே உலகத்திலே அங்கங்கே கேட்கிற சம்பவங்களை குறித்து உங்களுக்கு இருதயம் துவள வேண்டாம், கலங்க வேண்டாம், வேதனைப்பட வேண்டாம். திடுக்கிடத்தக்க சம்பவங்கள் தான் இந்த பூமியிலே நடந்து கொண்டிருக்கிறது. இவற்றின் நடுவிலே கர்த்தருடைய சட்டைகளுக்குள்ளாக அந்த ரூத்தை போல் அடைக்கலமாய் நீங்கள் இருப்பீர்களானால்
கத்தர் உங்களுக்கு நிறைவான பலனை கட்டளையிடுவார், பாதுகாத்து கொள்ளுவார், எந்த தீங்கும் அணுக முடியாது, எந்த பொல்லாப்பும் அணுக முடியாது, அவர் தம்முடைய கரங்களில் ஏந்தி வைத்து கொள்ளுவார். ஆமென், ஹல்லேலூயா. தோளின் மேல் வைத்து சுமப்பார், இடுப்பில் வைத்து முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களை தைரியமூட்டுவதாக. கலங்க வேண்டாம், பதற வேண்டாம், ஏனோ தானோ என்று உள்ளத்திலே பலவிதமான எண்ணங்களுக்கு இடம் கொடுத்து நீங்கள் கூனி குறுகி போய் இந்த பாதையிலே ஓடிக்கொண்டிருக்க வேண்டாம். நம்மளுக்கு நெருக்கத்தின் பாதைதான், கஷ்டத்தின் பாதைதான், துன்பத்தின் பாதைதான். இவை எல்லாவற்றின் நடுவிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழே நீங்கள் அடைக்கலமாய் வந்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு மிகுந்த பலனை கொடுக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. மீதியுள்ள காரியங்களை உங்களுக்கு நன்றாக தெரியும். அவள் இன்னும் தொடர்ந்து அந்த போவாசுடைய வயல் நிலத்திலே போய் கதிர் பொறுக்கிக் கொண்டே இருக்கிறாள். இப்போது நகோமி அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லுகிறார்கள். அதாவது ரூத்தின் புஸ்தகம் 3:1 முதல் வசனம். பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. பாருங்க, மாமியாருடைய ஒரு பெரிய உத்தரவாதம், ஒரு பெரிய பொறுப்பு. உள்ளத்தில் இருந்த இந்த நகோமி, இந்த ரூத்தை குறித்து இருந்த ஒரு பெரிய பாரம். நான் சௌக்கியத்தை உனக்கு தேடாமல் இருப்பேனா? நீ என்னை இப்படியாய் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறாயே, அது மட்டுமல்ல கத்திடத்திலே நீ அடக்கிலம் வந்திருக்கிறாயே, அப்படியானால் உனக்கு நான் சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ என்று கூறுகிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பரிசுத்தாவியான நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட அத்தனை தேவ பிள்ளைகள் உள்ளத்திலும் அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஏதோ ஜபிக்கும் போது வந்து கொஞ்ச நேரம் சந்தோஷமாய் ஜபித்து விட்டு பாடிவிட்டு அந்நிய பாஷைகளை பேசிவிட்டு அதோட ஆவியானவர் நின்று போய்விடுகிறார் என்று நினைக்க கூடாது. கர்த்தர் நம்ம என்றைக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோமோ அன்றிலிருந்து நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். அது அதற்கெல்லாம் வசனம் இருக்கிறது, இப்போ எடுப்பதற்கு நேரமில்லை. யோவான் சுவிசேஷம் 15:14 நீங்கள் படித்து பாருங்கள். அவர் தேற்றவாளனாக இருக்கிறார், பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவார் என்று இயேசு சீஷர்களோடு அந்த ஆவியானவரை குறித்து திட்டம் தெளிவமாக அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார், பேசினார். அது மேல் வீட்டறையிலே ஆவியானவர் சீஷர்கள் மேலே வந்து இறங்கினார். ஆவியானவர் இறங்கினபடியினாலே அவர்கள் தைரியமாய் கர்த்தருடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். ஆவியானவர் இறங்கினபடியினாலே பல நாடுகளுக்கும் கடந்து சென்றார்கள். ஆவியானவர்கள் இறங்கினபடியினாலே பல உபத்திரவங்கள் நடுவிலும் அவள் கர்த்தருடைய சுவிசேஷத்தை தைரியமாக பிரசங்கித்து கொண்டிருந்தார்கள். இதன் நடுவிலே நான் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், ஆவியானவர் நம்மை குறித்து என்ன திட்டம் நோக்கம் வைத்து இருக்கிறாரோ அதை நம்மிலே நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஆவியானவருக்கு இடம் கொடாவிட்டால், ஆவியானுடைய மெல்லிய சத்தத்துக்கு கீழ்ப்படியாவிட்டால், ஆவியானவர் நம்மை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அது நிறைவேற்றப்பட முடியாது. ஆகையினாலே ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடிக்கு ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஆவியானவர் சொல்லுகிறபடியே அப்படியே செய்ய வேண்டும். அது நமக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருக்கும், மிகுந்த சந்தோஷமாக இருக்கும், மிகுந்த மகிழ்ச்சியை ஊட்டக்கூடியதாக இருக்கிறதும் கர்த்தருடைய நாமம் நம் மூலம் மகிமைப்படுவதற்கு காரணமாக இருக்கும். ஆகையினாலே தான் இந்த நகோமி சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ என்று பல காரியங்களை அவளிடத்தில் சொல்லுகிறாள். நீ எண்ணெய் பூசி குளித்து வேறு வஸ்திரம் தரித்து நீ செய்ய வேண்டிய பல காரியங்கள், நான் அதையும் விளக்க நினைக்கவில்லை. அதை நீங்கள் வீட்டில் போய் வீட்டில் உட்கார்ந்து நன்றாக படித்து கொள்ளுங்கள். அப்படி பல காரியங்களை சொல்லி கொடுக்கிறாள். இந்த நகோமி என்ன சொல்லி கொடுத்தாளோ அதன்படியே இந்த ரூத் செய்தாள். ஒன்றையும் தவறவிடவில்லை, அத்தனையும் செய்து முடித்து விட்டாள். ஹல்லேலூயா. அதை எப்படி, இது இப்படி, அப்படியே செய்கிறதா, எப்படி செய்கிறதா, எதையும் அவள் கேட்கவில்லை. நகோமி கொடுத்த அறிவுரையின்படியே அப்படியே செய்து விட்டாள். இது நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே,
நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே கர்த்தருடைய ஆவியானுடைய ஆலோசனைக்காக காத்திருக்க வேண்டும். அவர் என்ன ஆலோசனை சொல்லுகிறாரோ அதன்படியே செய்ய வேண்டும். வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன். நாம் தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்படும் போது அவருடைய நாமத்தை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள போகும்போது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். என்னைய புத்திரர், கொஞ்சம் வளர்ந்த பிள்ளை, பெரிய மகன், புத்திரனாக இருக்கிறான். அவன் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த புத்திரன் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆவியானவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து ஆவியினாலே நடத்தப்பட்டு கொண்டு இருக்க வேண்டும். அன்று பிலிப்பி இடத்துல ஆவியானவர் சொன்னார், போ தெற்கு முகமாய்ப்போ, வனாந்திர திசையிலே போ, அங்கே அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள் என்று சொல்வார். வனாந்திரத்தில் யார் இருக்கிறா, அங்கே எப்படி போகிறது என்று அவர் கேள்வி கேட்கவில்லை. பிலிப்பு ஆவியானவர் சொன்னதின்படியாக கடந்து சென்றார். அங்கே கந்தாகை ராஜஸ்திரியின் மந்திரி ரட்சிக்கப்பட்டார், ஞானஸ்நானம் பெற்றார், ஒரு பெரிய ஊழியம் நடந்தது. ஹல்லேலூயா. அப்படியா தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களும் கர்த்தரை பின்பற்றுகிறவர்களும் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டவர்களும் ஆவியானுடைய நடத்துதலுக்கு பூரணமாய் அர்ப்பணிப்பீர்களானால் அது மிகுந்த நன்மையை கொடுக்கும், மிகுந்த பிரயோஜனமாயிருக்கும். அதனாலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும், அநேகர் ரட்சிக்கப்படுவதற்கும் ஏதுவாக இருக்கும். நம்முடைய குடும்பத்திலும் கூட ஆவியானுடைய கிரியை நடந்து கொண்டே இருக்கும். நாம் ஒரு தனி நபர், கர்த்தருடைய ஆவியானுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து ஆவியானவர் நடத்துகிற பாதையிலே செல்வோமானால் மெய்யாகவே நம்மை கொண்டு நம்முடைய குடும்பத்திலே கர்த்தர் ஆச்சரியமான கிரியைகளை செய்வார், அதிசயங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார். கர்த்தர் நிச்சயம் அவர் சொன்ன வார்த்தையை விட்டு தவறவே மாட்டார். ஹல்லேலூயா. அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆகையினாலே தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் யாவரும் ஆவியானுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பது வேத வசன கட்டளை. ஆவியான நம்மோடு பேசுகிறார், உணர்த்துகிறார். அவருடைய சத்தத்துக்கு கேட்கும்படி காத்திருப்போம். அவருடைய சத்தத்துக்கு கேட்கும், அவருடைய சத்தத்தை கேட்கும்படி அவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்போம். அது கொஞ்சம் கடினமான காரியம்தான். கொஞ்சம் நேரம் ஜெபிக்கணும், உபவாசிக்க வேண்டும், கர்த்தர் முகத்தையே பார்த்து கொண்டிருக்க வேண்டும், கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படியானால் ஆவியானவர் திட்டமான நடத்துதலையும் தெளிவான வழிகாட்டுதலையும் நமக்கு நிச்சயம் தர வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் நான் சொல்லிக் கொள்ளுகிற ஒரு காரியம் என்னவென்றால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இவ்வுலகத்துக்கு உரியவர்கள் அல்ல. இந்த நாட்களிலே அதிகமாக தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தின் காரியங்களே ஆழமாய் வேரூன்றி கொண்டே போய்கொண்டே இருக்கிறார்கள். உலக சிநேகம், உலக ஆடம்பரம், உலக உல்லாசம், உலகத்தின் ஆசாபாசங்கள், இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளை கவ்வி பற்றி பிடித்து கொண்டிருக்கிறது. ஆகையினாலே ஆவியானுடைய சத்தத்தை கேட்க முடியவில்லை, வசனத்துக்கு கீழ்ப்படிய முடியவில்லை, வசனத்துக்கு இடம் கொடுக்க முடியவில்லை. கர்த்தருடைய வசனம் பிரியமா இல்லை, கர்த்தருடைய வசனம் இன்பமா இல்லை, அவருடைய சமூகத்தை இன்பமாய் அனுபவிக்க முடியவில்லை. ஏனென்றால் இது மேற்கொண்டு விட்டது. உலக காரியங்கள், உலக கவலை, உலகத்தின் எல்லா ஆசாபாசங்களும் மேற்கொண்டு விட்டபடியினாலே நாம் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிவிட்டோம். ஹல்லேலூயா. இதனிடையிலே நான் ஒரு காரியத்தை சொல்லும்படியாக நான் ஏவப்படுகிறேன். அதாவது தேவனாகிய கர்த்தர் ஆதி மனுஷனையும் மனுஷியையும் உண்டாக்கி தன்னுடைய ரூபத்தின்படியும் தன்னுடைய சாயலின்படியும் உண்டாக்கி அழகாக அவர்களுக்கு ஏதேனும் தோட்டம், அதிகமான நதி பாய்ந்து கொண்டிருக்கிறது, கனி விருட்சங்கள், அங்கே எல்லாம் எப்படி ஏர் கண்டிஷன் ரூம் மாதிரி அந்த தோட்டம், எந்த விதமான கவலையோ கலங்கமோ எந்த வேதனையோ இல்லாமல், வெயிலின் உஷ்ணம் இல்லை, அதாவது குளிர் இல்லை, அங்கே நல்லா எல்லாம் அழகாக இருக்கிறது. எல்லாம் நேர்த்தியாய் கர்த்தர் உண்டு பண்ணி வைத்தார். உண்டு பண்ணி வைத்து இவர்களையும் அங்கேயே வைத்தார். தன்னுடைய ரூபத்தின்படியும் தன்னுடைய சாயலின்படியும் உருவாக்கி அங்கே வைத்தார். காரணம் என்ன தெரியுமா? அவர்களோடு வந்து வாசம் பண்ண உறவாட வேண்டும், உலாவ வேண்டும், உறவு வைத்து கொள்ள வேண்டும் என்ற அலாதி பிரியத்தோடு ஆண்டவர் இந்த ஆதாமையும் ஏவாளையும் இங்கே வைத்தார். நடந்தது சம்பவம், ஆனால் ஒரு கட்டளை மட்டும் கொடுத்திருந்தார். நடுவில் இருக்கிற அந்த
நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீங்கள் புசிக்க கூடாது. இந்த நிலத்தை நீங்கள் பண்படுத்த வேண்டும், இந்த தோட்டத்தை நீங்கள் காத்து கொள்ள வேண்டும் என்று கட்டளையும் கொடுத்துவிட்டு கர்த்தர் சென்று விட்டார். இப்போது நடந்தது என்ன தெரியுமா? வஞ்சகன் உள்ளே நுழைந்தான். நுழைந்து இதற்கு காரணம் ஏவாள்தான். காரணம் ஏவாள் தான் மீறுதலுக்கு உட்பட்டாள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஏவாளிடத்துல நந்தா அவன் தனியாய் பேசுவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொண்டான். அவள் ஆதாமை விட்டு பிரிந்து ஏவாள் தன்னந்தனியாக இருந்த ஒரு நேரத்தை அவன் கவனமாய் கண்டறிந்து அங்கே சென்று அவளிடத்துல போனான். கேள்வியை எழுப்பினான். அவளை தீமைக்கு உட்படுத்தினான். அவள் மீறுதலுக்கு உட்பட்டாள். பழத்தை இப்போ அவளுக்கு கண்ணுக்கு அது இன்பமாக தெரியுது. அவ அதுதான் சொல்கிறா, அவள் பார்த்ததுன்னு சொல்கிறா. பார்வைக்கு அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்குது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து புருஷனுக்கும் கொடுத்தாள். இத்தனை காரியத்தை அவள் செய்தாள். கண்ணுனால் பார்த்தா அவளுக்கு அது இருதயத்தில் அது இச்சை உண்டானது. நல்ல புத்தியெல்லாம் வந்துடும் அவளுக்கு தெரிஞ்சு அவன் அப்படி சொல்லி கொடுத்தான். பொய்யை நம்ப பண்ணினான். பொல்லாத வஞ்சகன் ஒலு சர்ப்பம் உள்ளே போய் அவளை பிரித்து விட்டது. தேவனுடைய உறவை விட்டு பிரித்து விட்டது. தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு உலாவும்படியாக வருகிறார். பரலோக தேவன் அந்த பரலோக தூதர்களின் பாடல் மகிமையான அனுபவங்கள் அந்த உன்னதமான இந்த பரிசுத்த ஸ்தலத்தை விட்டுவிட்டு அவர் வாசம் பண்ணுகிற ஸ்தலத்தை விட்டுவிட்டு அவர் தாம் உண்டாக்கின இந்த மனுமக்களோடு சந்தோஷப்படும்படி உலாவும்படி மகிழும்படியாக வருகிறார். இங்கோ வந்து பார்த்தால் பரிதாப நிலைமை. ஹல்லேலூயா. அவள் வஸ்திரம் பிடுங்கப்பட்டது. மகிமையை இழந்தாள். ஒரு நிர்பந்தமான நிலையில் அவள் நின்று கொண்டிருக்கிறாள். இங்கே தான் ஒரு பெரிய தையல் வேலை முதல் முதல் நடந்தது. நம்ம எல்லாம் இப்போல்லாம் தச்சு தச்சு போடுறோம் இல்லையா? எத்தனை விதவிதமான உடுப்புகளையும் தச்சு தச்சு போட்டுட்ருக்குறோம். தையல் மிஷின் எத்தனை கடை இருக்குது. நம்மவும் தைக்கிறோம் இல்லையா? இப்போ பாருங்கள் தையல் வேலை அத்தி இலையை அதை தான் அந்த நான் நினைக்கிறேன். இந்த விருட்சங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது இந்த அத்தி மரத்துடைய இலை தான் பெரிய இலையாக இருந்திருக்கலாம். அந்த இலையை எடுத்து என்ன வச்சு தைச்சாங்களோ தெரியல. சின்ன குச்சி குச்சி வச்சு அப்படியே ஒட்டி வச்சுக்கிட்டாங்களோ தச்சு தச்சு வச்சுக்கிட்டாங்களோ தெரியல. தைச்சாங்க. தச்சு அவருடைய நிர்வாணத்தை மறைத்து கொண்டார்கள். எவ்வளோ ஒரு பரிதாபம், எவ்வளோ ஒரு நிர்பந்தமான நிலைமை. மீறுதலுக்கு உட்பட்டாள். சாபத்தை வாங்கி கொண்டாள். அவளுக்கு சொல்லுகிறாள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது என்று கர்த்தரிடத்தில் சொல்லுகிறாள். ஏன் இப்படி செய்தா என்று கர்த்தர் கேட்கும்போது சர்ப்பம் என்னை வஞ்சித்தது என்று சொல்லு. வஞ்சனைக்குட்பட்டு விட்டாள். இப்படியேதான் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய உறவை விட்டுவிட்டு சாத்தானுடைய தந்திரத்துக்கும் வஞ்சனைக்கும் இடம் கொடுத்து அவர்கள் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓட துணிந்து விட்டார்கள். இந்த நாட்களில் கர்த்தருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியவில்லை. இப்போ பாருங்க, வாயில் தான், உதட்டில் தான் பாட்டு, உதட்டில் தான் ஏதோ ஜபம், உதட்டில் தான் எல்லாம் நடக்குது. இந்த இருதயம் கர்த்தரை விட்டு விலகி தூரமாய் போய் கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உங்கள் இருதயம் எங்கே இருக்கிறது? உன் இருதயம் எந்த பக்கமாய் சாய்ந்து போகிறது? யார் பக்கமாய் சாய்ந்து போகிறது? எந்த நபரை நேசிக்கிறீர்கள்? யாரை நேசிக்கிறீர்கள்? உலகத்தில் எந்த பொருள் மேலே உங்களை கண்ணோட்டம் போய்கொண்டிருக்கிறது? நான் கொஞ்சம் இதை கடினமாக பேசுகிறேன் என்று நினைக்க வேண்டாம். ஆவியானவருடைய உள்ளத்தில் இதில் ஒரு பெரிய பாரத்தை தந்து கொண்டே இருக்கிறார். கர்த்தரை விட்டு விலகி, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை விட்டு விலகி எங்கெங்கோ ஓடுகிறீர்களே. வேதனை, வேதனை, வேதனை. உள்ளத்திலே சமாதானம் இல்லை, உள்ளத்திலே நிம்மதி இல்லை, குடும்பத்திலே பாரங்கள் மேல் பாரம் உண்டாகிறது, நெருக்கங்கள் உண்டாகிறது, எங்கெங்கிருந்தெல்லாமோ சோதனைகள் வந்து சூழ்ந்து கொள்ளுகிறது. தப்ப வழி இல்லை. தோட்டத்தை விட்டு அவள் துரத்தப்பட்டாள். எவ்வளவு பரிதாபம் பாருங்க. இவ்வளவு இன்பமான உறவையும் நேசத்தையும் எவ்வளவு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் இன்பத்தையும் விட்டுவிட்டு அவள் தோட்டத்தை விட்டு துரத்தப்படுகிறாள். மட்டுமல்ல பாருங்க, அந்த தோட்டத்துக்குள்ள மறுபடி போகாதபடிக்கு அதில் ஒரு ஆண்டவர் ஒரு பெரிய தோட்டத்துக்கு போகும் வழியை காக்கும்படி ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கை கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயங்களையும் வைத்தார். இந்த கேருபீன்களை வைத்தார். அந்த பட்டயம் வீசிக்கொண்டே இருக்கும். அவர் தேவன் வைத்த பட்டயம் அந்த வழிக்கு போக முடியாம
இவங்க ஒரு பக்கமாக சாஞ்சு போயிடலன்னா முடியாது, அது அந்த வீசி கொண்டிருக்கிறபடியினாலே அது வெட்டிவிடும், அவங்க உள்ளே நுழைய முடியாமல் ஆகிப்போயிடுச்சு. ஆம் தேவன் பிள்ளைகளே, இப்படியாக அவள் இழந்ததை மறுபடியும் அந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தேவனோடு உள்ள உறவையும் தரும்படியாக தேவனாகிய கர்த்தர் தம்முடைய செல்ல குமாரனாகிய தன் மடியிலிருந்து ஏக குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி தந்து இந்த பட்டயத்தினாலே அவர் வெட்டப்பட்டு சிலுவையிலே தொங்கி நமக்கு இந்த ரட்சிப்பை இந்த மீட்பை மறுபடியும் சம்பாதித்து தந்தார். இதை பெற்றுக்கொண்ட நீங்கள் இந்த ரட்சிப்பை உதாசீனப்படுத்திவிட்டு இந்த மீட்பை அசட்டை பண்ணிவிட்டு இன்னும் உலகத்துக்கு நேராக ஓடுவீர்களானால் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை இன்னும் சிலுவையில் அரைந்து அரைந்து துக்கப்படுத்துகிறீர்கள். ஆவியானவர் துக்கத்தோடு உங்கள் நடுவில் இருக்கிறார். ஆவியானவர் உங்கள் நடுவில் பேசக்கூடாதபடிக்கு அவர் தடைபட்டிருக்கிறார். இடம் கொடுப்பீர்களா? அவரிடத்தில் கேளுங்கள், கதறுங்கள், உங்களுடைய அவல நிலைமையை சொல்லுங்கள். மறுபடியும் உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்தை தேடி வாருங்கள். கர்த்தருடைய சன்னிதானத்தை விட்டு விலகின ஏவாளை போல விலகி ஓடாதபடிக்கு அவர் சமூகத்திலே வாருங்கள். அவருடைய இரத்தத்தின் புண்ணியத்தினாலே தேவனோடு இன்னும் நீங்கள் கிட்டி நெருங்க முடியும், சேர முடியும், அவரோடு உறவு கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் புண்ணியத்தினாலே அவர் உங்கள் செத்த கிரியைகளை நீக்கி உங்களை உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். ஆகையினால் இப்படியே காலத்தை ஓட்டிடுவோம், நேரத்தை செலவழிச்சிருவோம் நினைக்காதுங்க. உயிர்ப்பிக்கப்படுங்க. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். உங்களிடத்தில் அன்பு வைத்து உங்கள் நடுவில் வந்து பேசி கொண்டிருக்கிறார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. இந்த ரூத்தை போல உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். ஆவியாண்ட சத்தத்துக்கு செவி கொடுங்கள். கர்த்தர் உங்களை இன்னும் மேன்மேல உயர்த்தும்படியாகவும் அந்த உறவுக்குள்ளே உங்களை கொண்டு வந்து உங்களை மகிழ பண்ணும்படியாகவும் அவர் காத்து நிற்கிறார். உங்கள் இருதய கதவை தட்டி கொண்டே நிற்கிறார். மகளே, உன் இருதயத்தை எனக்கு தா. மகளே, எனக்கு இடம் கொடு. மகளே, என்னுடைய சத்தத்தை செவி கொடு. உன்னுடைய இழந்த போது ஆதி அனுபவத்துக்குள்ள நீ வந்துவிடு. மகளே, இன்னும் இருதயத்தை கடினப்படுத்தாதே. இன்னும் நீ போற போக்கிலே போய்கொண்டிராதே. கர்த்தர் எச்சரிக்கிறார், அவர் பக்கமாய் திரும்பு. வசனத்திற்கு நேராய் உன் செவியை சாய்த்துக்கொள். வேத வசனம் உன்னை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளது. ஜீவனுள்ள வார்த்தை, வல்லமை உள்ள வார்த்தை, உயிர்ப்பிக்கும் அதிகாரமுள்ள தேவனுடைய வார்த்தை. மனுஷ வார்த்தையை போல அல்ல, தேவனுடைய வார்த்தை விலையேறப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனத்துக்கு செவி கொடுங்கள். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இப்போது ரூத்தின் சம்பவத்துக்குள்ளே வருவோம். ரூத் இப்போது நகோமியின் ஆலோசனையின்படி அந்த களத்துக்கு சென்றாள். நகோமியின் கண் படாமல் இருந்து கொண்டாள். இரவானது. நகோமி நன்றாக புசித்து குடித்து ஒரு அம்பாரத்தின் அடியில் அவர் போய் படுத்து கொண்டார். அவர் படுத்த பின்பு அவள் கண்ணுக்கு படாமல் ராத்திரியிலே மெதுவாக போய் காலில் பக்கத்தில் இருந்த போர்வையை ஒதுக்கிக்கிட்டு அவள் மெதுவாக போய் படுத்துக்கிட்டாள். ஆனால் அவருக்கு தெரியாது வந்திருக்கா படுத்திருக்கா அப்படின்றது தெரிய. போர்வையை ஒதுக்கி கொண்டு படுத்து கொண்டாள். படுத்து கொண்டு பாதி ராத்திரியிலே அவர் அரண்டு புரண்டு பார்க்கும்போது ஒரு ஸ்திரீ படுத்திருக்கிறதாக காண்கிறார். கண்டதும் அவர் நீ யார் என்று கேட்கிறார். அப்போதுதான் ரூத் இந்த பதிலை சொல்லுகிறாள். நான் உம்முடைய அடியாளாகிய ரூத். நீர் உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வையை விரியும். நீர் சுதந்திரவாளி. ஹல்லேலூயா. பாருங்க, இப்ப ரூத்துக்கு இவ்வளவு நெருக்கமான உறவும் தைரியமும் கிடைக்க காரணம் என்ன? ஆவியானவருடைய நகோமி கொடுத்த வார்த்தை. நகோமி அவளுக்கு போதித்த அந்த வார்த்தையின்படியாகவே அவள் ஒன்று கூட விளக்காமல், ஒன்றையும் கூட தவற விடாமல், ஒன்றும் செய்யாமல் விடாமல் அத்தனையும் செய்து விட்டாள். செய்த போது அவளுக்கு நல்ல ஒரு தைரியம். தைரியத்தோடு சொல்லுகிறாள், உம்முடைய அடியாளாகிய ரூத்து நான். ஆகையினாலே உம்முடைய போர்வை என்மேல் விரியும். உம்முடைய போர்வை, தேவனாகிய கர்த்தருடைய போர்வை, அன்பின் போர்வை, அன்பின் போர்வை, பரிசுத்த போர்வை, அரவணைக்கிற போர்வை, ஆசீர்வதிக்கிற போர்வை அவரிடத்துல இருக்கிறது. நான் தைரியமாய் போய் அவர் பாதத்திலே விழுந்து விடுவோம். தேவ பிள்ளைகளே, அவர் நம்மை போர்த்து கொள்வார், மூடிக்கொள்வார். தாவீது ராஜா சொல்லுகிறார், 63வது சங்கீதம் என்று நினைக்கிறேன், முதல் வசனத்திலே சொல்லுகிறார், தேவனே நீர் என்னுடைய தேவன், நீர் என்னுடைய தேவன், நீர் எனக்கு சொந்தமானவர்.
அவள் சொல்லுகிறாள் அல்லவா, நீ சுதந்திரவாளி என்று. இப்போது தாவீது ராஜா சொல்லுகிறார், நீர் என்னுடைய தேவனே, நீர் என்னுடைய தேவன், வேற யாருடைய தேவன் சொல்லி நான் புகழல்ல, நான் என்னுடைய தேவன் என்று சொல்லி என் தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிறேன் என்று அவர் சொல்லுகிறார், தைரியமாக சொல்லுகிறார். உன்னத பாட்டுகளின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சுலமித்தியாள் சொல்லுகிறாள், 2:16 என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். ஆமென். என் நேசர் என்னுடையவர், எனக்கு சொந்தமானவர், நான் அவருடையவள். எவ்வளவு நெருங்கின உறவு பார்த்தீர்களா தேவனுடைய பிள்ளைகளே? தேவனுக்கும் நமக்கும் இப்படிப்பட்ட உறவை தரும்படியாக தான் ஏசு கல்வாரி சிலுவையிலே ஜீவனை விட்டார். பரலோகத்தின் தேவனோடு நாம் நெருங்கும்படியாக, அவர் முகத்தை பார்க்கும்படியாக, அவர் பாதத்தில் வந்து நிற்கும்படியாக, அவர் அவருடைய போர்வையை நாம் உடுத்தி கொள்ளும்படியாக. போர்வை என்று சொல்லும்போது அவர் அநேக வஸ்திரங்களை நமக்கு தந்திருக்கிறார். ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை, துதியின் உடை, பொற்செரியான வஸ்திரம், சித்திர தையலாடை, நிறைய வஸ்திரங்களை அவர் இரத்தத்தின் புண்ணியத்தினாலே நமக்கு கிருபையாய் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வஸ்திரங்களை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு, இந்த வஸ்திரங்களை எல்லாம் வேண்டாம் என்று நீக்கி தள்ளிவிட்டு, இப்போது நான் இந்த வார்த்தையை சொல்ல விரும்பவில்லை, வஸ்திரம் இல்லாமல் வெறுமையாய் நின்று கொண்டிருக்கிறீர்களா? மறுபடியும் பெற்றுக்கொள்ளுங்கள், போர்வையை விரியும் என்று கேளுங்கள், தைரியமாய் போய் கேளுங்கள், உங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாம் அவரிடத்துல சொல்லி மன்னிப்பு கேளுங்கள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்படுங்கள், கண்ணீரோடு அவருடைய பாதத்திலே போய் மன்றாடுங்கள். ஹல்லேலூயா. ஆவியானுடைய ஆவியானவர் என்ன சொல்லுகிறார், அதுக்கு நீங்கள் செவி கொடுத்து அதன்படியே செய்யுங்கள், வசனத்துக்கு உங்களை முற்றிலும் ஒப்பு கொடுங்கள், வேத வசனம் உங்களை போதித்து நடத்த வல்லமை உள்ளதாக இருக்கிறார். இப்போது ரூத்து சொல்லுகிறாள் பாருங்க, உன்னுடைய போர்வை என்மேல் விரியும் என்று சொல்லி அவள் அதோடு முடிக்கவில்லை, நீர் சுதந்திரவாளி. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு இந்த வஸ்திரங்களை எல்லாம் உடுத்து வைத்து, பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவோடு நம்மை சுதந்திரவாளிகளாய் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் சுதந்திரவாளிகளாய் நாம் இருக்கிறோம், அவளுக்கு சொந்த ஜனமாய் இருக்கிறோம். சொந்தம் மட்டுமல்ல, சுதந்திரம். சொந்த பிள்ளைகளாய் மாற்றினார், சரிதான், சுதந்திரம். அவர் வைத்திருக்கிற எல்லா, நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற எல்லா பரலோக மேன்மைகள் அத்தனைக்கும் நம்மை சுதந்திரவாளிகளாய் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. தைரியமாய் சொல்லுவோம், இயேசுவிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே, நீர் என்னுடைய சுதந்திரவாளி, உடைய போர்வை என்னை மூடி மறைத்து கொள்ள, நான் குறைவுள்ளவள், குற்றமுள்ளவள், வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறேன், எல்லாவற்றிலும் குறைபட்டவள் தான், இந்த நேரத்திலே நீங்கள் ஒப்பு கொடுங்கள், இனி ஒரு நேரம் என்று ஒதுக்கி வைக்காதுங்கள், இந்த வசனத்தை கேட்க 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 உங்களுடைய வாழ்க்கை சீர்பட்டு கொண்டே இருக்கட்டும், சரிப்பட்டு கொண்டே இருக்கட்டும், அவர் தந்த வஸ்திரங்களை மறுபடியும் உடுத்திக் கொள்ளுங்கள், ஒடுங்கின் ஆவிக்கு பதிலாக துதியினுடைய தருகிறார். யார் யாருடைய உள்ளங்கள் ஒடுங்கி கிடக்கிறது, வேதனையோடு கிடக்கிறது, கண்ணீரோடு கிடக்கிறது, கர்த்தரை துதிக்க முடியவில்லை, மனதார பாடி புகழ முடியவில்லை, ஆராதிக்க முடியவில்லை, அவருடைய பொன்முகத்தை தரிசிக்க முடியவில்லை, பார்க்க முடியவில்லை, எல்லாம் குனிந்து குனிந்து போறது, எல்லாம் அவர் முன்பாக இப்படி குனிந்து குனிந்து இருக்கிறது, உலகத்துக்கு நேராக முகம் மலர்ந்து கொண்டிருக்கிறது. இதை விட்டு விடுங்கள் தேவ பிள்ளைகளே, உலகம் உங்களை கைவிடும், உலகம் ஒரு நாள் உங்களை வஞ்சிக்கும், உலகம் உங்களை உங்களை தள்ளிவிடும், ஒதுக்கிவிடும். ஆகையினாலே நீங்கள் கர்த்தரை எந்த சூழ்நிலையிலும் உறுதியாய் பற்றி கொள்வீர்களானால், அது மட்டுமல்ல, அவருடைய போர்வை நம்மேல் முறித்து மூடி காக்கப்படுமானால் ஒன்றுக்கும் கவலைப்பட தேவையில்லை, கலங்க தேவையில்லை. பெருங்காற்று வந்தாலும், பெரு வெள்ளம் வந்தாலும், அதிகமான வெயிலின் உஷ்ணம் வந்து நம்மை தாக்கினாலும், குளிர் வந்து தாக்கினாலும், எதுக்கும் கலங்க தேவையில்லை. தேவனுடைய போர்வைக்குள்ளே நாம் இருக்கிறோம், அவருடைய பாதுகாவலுக்குள்ளே இருக்கிறோம். முதல்ல சொன்னது போல, அன்பின் போர்வை, பாதுகாக்கும் போர்வை, ஆறுதலான போர்வை, கர்த்தர் நம்மை மகிமையிலே கொண்டு சேர்க்கிற போர்வை. ஹல்லேலூயா. நேச மனுவாட்டியாய் நம்மை மாற்றி, நம்மை முத்திரித்து அவரோடு கூட நிற்க வைக்கிற போர்வை.
ஹல்லேலூயா. சாதாரணமானது அல்ல, நீங்கள் வாங்கி உடுத்துகிற இந்த உலக பிரகாரமான வஸ்திரம் போல அல்ல, இது தேவனுடைய போர்வை. அது போர்வைக்குள்ளே நீங்கள் மறைந்து கொள்ளுங்கள், புகுந்து கொள்ளுங்கள், அதை விட்டு வெளியே வராதீர்கள். ஹல்லேலூயா. சத்துரு கெடுத்து போடுவான், வஞ்சித்து போடுவான். ஆதாம் ஏவாளன்று மீறுதலுக்குட்பட்டு வஞ்சிக்க சத்ருவால் வஞ்சிக்கப்பட்டு தோட்டத்தை விட்டு விலகி அவள் அத்தியிலையே தச்சு போட்டுக்கிட்டது போல இந்த நாட்களே அநேகர் திரிகிற ஒரு கொடிய நேரத்துக்குள்ளே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையினால் தேவனுடைய பிள்ளைகளை, மறுபடியும் இந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு கிருபையாக இலவசமாய் வைத்திருக்கிறார். அதை உடுத்தி நீங்கள் சந்தோஷப்படுங்கள், மகிழ்ச்சி அடையுங்கள். அவருடைய போர்வையால் மூடப்படுவீர்களாக. சுதந்திரவாளி என்று நீங்கள் கர்த்தரோடு சொல்லுங்கள். அவர் உங்களை சொந்தமாக சுதந்திரமாக ஏற்றுக்கொண்டது உண்மைதான், அதில் எந்த மாற்றமுமே இல்லை. ஆனால் நீங்கள் தான் விலகி விலகி ஓடுகிறீர்கள். இப்போது சொல்லுங்கள், கர்த்தாவே நான் உம்முடைய சுதந்திரவாளி, இயேசுவே நான் உமக்கு சுதந்திரவாளி, நீர் எனக்கு சுதந்திரவாளி, நீர் எனக்கு சுதந்திரவாளி, நீர் எனக்கு சுதந்திரவாளி என்று தைரியமாய் அவரிடத்துல செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. சுலேமித்தியால் சொல்லும் போது இன்னொரு வசனம் இருக்கிறது, அதாவது 7:10. நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவள் தைரியமாய் சொல்லுகிறாள், எப்படி, நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எவ்வளவு அன்பு, எவ்வளவு பெரிய அன்பு, ஜீவனை தந்து மீட்டு கொண்ட அன்பு, ஆவியினால் எங்களை முத்திரித்த அன்பு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் இந்த நேரத்தில் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமா? எந்த வார்த்தைகள் உங்களுடைய உள்ளத்தில் ஆவியானவர் உணர்த்துதலை தந்தாரோ இப்போது இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்கள். இயேசுவிடத்தில் சொல்லுங்கள், நீ உம்முடைய போர்வை என் மேல் விரியும், நீர் சுதந்திரவாளி என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய மகத்துவமான உறவு, பரிசுத்தமான உறவு, மகிமையான உறவு, மேன்மையான உறவு. உலகம் தரக்கூடுமோ? உலகம் தரக்கூடுமோ? உலகம் தரக்கூடுமோ? நீ இந்த பூமியில நீங்கள் யாரை நேசித்து யாரை பின்பற்றுகிறீர்கள், பற்றி கொள்ளுகிறீர்கள், அவர்கள் தரக்கூடுமோ? உலக பொருளால் தரக்கூடுமோ? பணத்தால் தரக்கூடுமோ? ஒன்று முடியாது தேவனுடைய பிள்ளைகளே. கர்த்தர் ஒருவரே இதை கிருபையாய் இலவசமாய் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த உறவை விட்டு ஓடாதீர்கள். ஏவாளை போல ஓடி மீறுதலுக்குட்பட்டு வெளியே போன தோட்டத்தின் மகிமையை விட்டு போனது போல போகாதீர்கள். ரூத்தை போல பற்றி பிடித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா, இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. எல்லாம் விசுவாசத்தோடு பாடுவோம். இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா, இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா, இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா, இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. பிள்ளைகளை இழுத்துக்கொள்ளு ராஜா, இழுத்துக்கொள்ளுமையா, இன்னும் நெருக்கமாய் வைத்துக் கொள்ளுமையா. உம்மை விட்டு விலகி விலகி ஓட ஓடுகிற பரிதாப நிலைமை வேண்டாம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசு போதும், இயேசு போதும், இயேசு போதும் என்று உம்மை பற்றி பிடித்துக் கொள்ள கிருபை தாரு ஆண்டவரே. இயேசுவின் பாதம் போதும், இயேசுவின் பாதம் போதும், இயேசுவின் பாதம் போதும்.
எங்களுக்கு போதுமான தேவன் ஆண்டவரே, இதற்கிடையிலே குறுக்காக எந்த பொருளோ எந்த நபரோ எந்த உறவோ எந்த ஆண்டவரே உல்லாசங்களோ ஆண்டவரே அன்போ எதுவும் வந்துவிடக்கூடாது. பணமோ பொருட்களோ சொத்தோ சுதந்திரங்களோ ஆண்டவரே சொந்தக்காரர்களோ பந்துக்காரர்களோ பிள்ளைகளோ கணவனோ யாரும் வந்துவிடக்கூடாது. ஹாலலூயா ஹாலலூயா ரிடலி தனமா ஷபிலா ரகனியா லதுனு லிக்கரா ஹௌதிரி மிலௌதி நிவிஸ் பிரைடல பௌமி ரகசியாம பௌரி மிலரகதனா ஷரா தேரியா பரலோக பிதாவே பரிசுத்த ராஜாவே ஹாலலூயா ஹாலலூயா நிர்மாத்திரம் போது ஆண்டவரே, நிராயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் எவ்வளவு ஆண்டவரே வெளியேறப்பட்டதா இருக்கிறது ஆண்டவரே. ஆமேன். நம்முடைய பிள்ளைகளுக்காக பளிங்கு நொழி உள்ள ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறீரே அப்பா. ஏசுப்பா ஸ்தோத்திரம். பொன் மாளிகையை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறீரே, முத்து மாளிகையை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறீரே. பொன் தளம் போட்ட வீதியிலே உலாவ போகிறோமே. ஹல்லேலூயா. அப்பா ஆட்டுக்குட்டியானவரும் தேவனும் வீற்றிருக்கிற சிங்காசனத்துக்கு முன்பாக நாங்கள் வந்து காணப்படுவோமே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவே நேரங்கள் சுதந்திர வாழி. ஹல்லேலூயா. நேரங்கள் ஆத்தும மணவாளன். ஹல்லேலூயா. நாரங்கள சொந்த மணவாட்டி. ஹல்லேலூயா. நாங்கள் உமக்கு சொந்தமானவர்கள். ஆமென். நேரங்கள் சுதந்திர வாழி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நேசர் ஆத்தும நேசர் என்னுடையவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனே நீர் என்னுடைய தேவன். அப்பா உமக்கு சோத்திரம் 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 சோத்திரம். நான் என் நேசருடைய அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது. நேசரின் பிரியம் மட்டும் போதும் அப்பா. இந்த உலகத்தில் வேற என்ன வேண்டும் ஆண்டவர்? உடைய பிரிய மாத்திரை எங்களுக்கு போதும். தேடி வந்து போவாசுக்கு மனவாட்டியானது போல பாவத்திலும் சுத்தத்திலும் அக்கிரமத்திலும் கிடந்த எங்களை தூக்கி எடுத்து அப்பா உடைய மகிமையான வஸ்திரங்களை எங்களுக்கு உடுத்தி போர்வையினால் எங்களை போர்த்து கொண்டு எங்களை உரிமை போராட்டி உமக்கு சொந்தமாக சேர்த்து கொள்ளுகிறீர்கள். தூய மனவாட்டியாய் நேச மனவாட்டியாய் அந்த நேசருக்கு வலது பாரசத்தில் நிற்கிற மனவாட்டியா எங்களை மாற்றி இருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இது போதும்ப்பா. வேற இந்த உலகத்தில் எங்களுக்கு வேற என்ன வேண்டும் ஆண்டவரே? வேண்டாம் அப்பா வேண்டாம் அப்பா. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுடுவேனோ என்று பாட்டுக்காரர் பாடுகிறார். இந்த மண்ணுக்காக இந்த மாணிக்கத்தை நாங்கள் விட்டுட விடக்கூடாது ராஜா. ஒரு விதை விட்டு விடக்கூடாது அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவை போல அழகுள்ளோர் யாரும் இப்பூவினர் இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. இயேசுவை போல அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினர் இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவரே பூவில் எந்த வாழ்க்கை அதில் நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பரே சுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டே வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டே. பூரண அழகுள்ளவரே பூவில் எந்த வாழ்க்கை அதில் நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பரே சுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். அன்பின் பிதாவே நல்ல தேவனே நன்றியோடு துதிக்கிறோம்.
பெண்கள் ஆராதனை கிருபையா எங்களுக்கு தந்தபடி நாள் உமக்கு ஸ்தோத்திரம் கதாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பிரசன்னம் சமூகம் எங்களை பூரணமாய் நிரப்பி கொண்டிருந்த அன்புக்காக ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசினீர் உணர்த்தினீர் அச்சரித்தீரப்பா அதற்காக ஸ்தோத்திரம் வேத வசனத்தை கேட்ட முடிய பிள்ளைகள் பூரணமாய் கத்துடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கவும் இந்த ரூத்தை போல அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் உறுதியாய் பற்றி கொண்டு கதாவே உமக்கு ஸ்தோத்திரம் உடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நேசரின் போர்வையால் மூடப்பட்டு உம்மை சுதந்திரவாளியாய் அனுபவிக்கிற இந்த நல்ல அனுபவங்களை உடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் தார் ஆண்டவரே அதே நீர் யாருக்கும் தூரமானவர் அல்லவே வாஞ்சிக்கிற அனைவருக்கும் கொடுக்க வல்லவர் தானே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கல்வாரி சிலுவிலே நீ ஜீவனை கொடுத்த நோக்கு இதுதானே ஆண்டவரே அப்பா அப்படியே வஸ்திரத்தெல்லாம் உரிந்து கொண்டாங்க ஆண்டவரே உமக்கு ஒரு வஸ்திரம் கூட கோலத்தோடு சிலுவையிலே தொங்கி எங்களை உடுத்து எங்களுடைய நிர்வாணத்தை உடுத்த முடியாது அப்போ எங்களுக்கு இந்த மகிமையான ரட்சிப்பின் வஸ்திரத்தை தர முடியாது ஹல்லேலூயா துதியின் வாடையோ துதியின் சால்வையை போர்த்து கொள்ள அப்போ நீர் தந்த இந்த பெரிய பாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம் 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 வெண்வஸ்திரத்தை உடுத்து ஜெயம் கொண்டு வெண்வஸ்திரத்தை உடுத்து வைக்கிறீர் எங்களுக்கு ஜெயம் கொள்ளுகிற எங்களுக்கு ஹல்லேலூயா ஹல்லேலூயா பட்டு சால்வை எங்களுக்கு போத்து விடுகிறீர் அப்பா எவ்வளவு மகிமையான வஸ்திரங்களை எங்களுக்கு தரும்படியாக நீர் இந்த ஊர பாடுகளை அடைந்தீரே ராஜாமுக நீர் சுதந்திரவாளி நீர் எங்களுடைய சுதந்திரவாளி நீர் எங்களுக்கு சொந்தமானவர் அப்போ சொல்ல சொல்ல எங்களுக்கு ஆசை பொங்குகிறது ராஜா ஆசை பொங்குகிறது ராஜா என்னுடைய உள்ளம் நன்றியால் நிரம்புகிறது ராஜா எங்களுடைய உள்ளம் பரவசம் அடைகிறது அப்போ என்னுடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரிகிறது அண்ணரே நேர் சில வேலை சம்பாதித்து வைத்திருக்கிற பாக்கி உண்மை சுதந்திரமாக அனுபவிக்கும்படியாக நேர்ந்த பெரிய பாக்கியத்தை கிருபையோ இலவசமோ எங்களுக்கு தந்திருக்கிறீர் அப்பா அன்பை நினைத்து நன்றியோடு மெச்சுதிக்கிறோம் இந்த வார்த்தையை கேட்டவுடைய பிள்ளைகள் யாருடைய உள்ளத்திலும் ஆவியானவர் ஆழமாய் கிரியை செய்வீராக ஆவியானுடைய எச்சரிப்புக்கு ஆவியானுடைய ஆலோசனைக்கு ஆவியானுடைய வழிநடத்துதலுக்கு முழுமையாய் கீழ்ப்படிய செவிசாய்க்க நம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை தார் இன்னும் இருதயத்தை கடினப்படுத்தாதபடிக்கு இன்னும் ஆண்டவரை உம்மையை விட்டு தூரமாய் விலகி ஓடாதபடிக்கு நம்முடைய பாதத்திலே வந்திருக்கவும் உன்னுடைய போர்வையால் மூடப்படவும் அது எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய போர்வை ஹல்லேலூயா அன்பின் போர்வை பரிசுத்த போர்வை ஹல்லேலூயா சோதனை வேதனையின் நடுவில் ஆண்டவரை பாதுகாக்கிற வல்லமையுள்ள போர்வை ஹல்லேலூயா பரிசுத்தத்தை காக்கக்கூடிய தரக்கூடிய போர்வை ஹல்லேலூயா நீ சுதந்திரவாளியாக இருக்கிறபடினாலே நாங்கள் அந்த போர்வைக்குள்ளே வந்து மறைந்து கொள்ளுகிறோம் புகுந்து கொள்ளுகிறோம் போதும்ப்பா நீங்கள் போதும் நீர் எங்கள் சுதந்திரவாளி ஒரு நாள் மேகத்திலே வரும்போது ஆண்டவரே காலத்துவனை கேட்கும்போது நீர் வெளிப்படுகிற நேரத்தில் நாங்களும் மோடு கூட புறாக்களை போல பறந்து உம்மிடத்தில் வந்து சேருவோம் அந்த நிச்சயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே துதிக்கிறோம் ராஜா துதிக்கிறோம் பொன்முகத்தை முகமுகமாய் கண்டு தரிசி தேவனுடைய பாதத்திலே சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொள்வோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லாம் தத்ரூபமாய் முகமுகமாய் அனுபவிக்க நேரம் நெருங்கி விட்டதப்பா அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சீக்கிரமாய் வரப்போகிறேன் ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள் கேட்கிறவனும் வா என்பானாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆமென் கர்த்தராகிய இயேசுவே வாரும் ஆமென் கர்த்தராகிய இயேசுவே வாரும் ஆமென் கர்த்தராகிய இயேசுவே வாரும் ஹல்லேலூயா சகல துதியும் கனத்தையும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது ஆமேன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக
நேசருக்கு வந்த மனவாட்டியாய் நேசரை சுதந்திரவாளியாய் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்நாளெல்லாம் கழிகூர்ந்து மகிழ கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக.